ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2023 வருடத்தில் வரக்கூடிய நாகப்பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது? அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் எந்த முறையில் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும்? 2023 வருடத்தில் வரக்கூடிய நாகப்பஞ்சமி திதி என்று குழந்தை இல்லாத தம்பதியர்கள் நாக தேவதை இருக்கின்ற கோவிலுக்கு சென்று இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றுவதினால் உங்களது இல்லத்தில் கூடிய விரைவிலேயே மழலை சத்தம் கேட்கும். இந்த நாகப்பஞ்சமி திதி என்பது ஒருவருக்கு இருக்கின்ற நாக தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு நாளாகும். அதாவது, ஒருவரது ஜாதகத்தில் சர்ப்ப தோஷம் என்று இருந்தால் அந்த தோஷம் இருக்கின்ற நபர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனை முற்றிலும் விலக வேண்டும் என்றால் இந்த நாகப்பஞ்சமி தினத்தன்று நாக தேவதையை வணங்கி அவளுக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். சரி, இப்போ நாம 2023 வருடத்தில் வரக்கூடிய நாகப்பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நாம் எந்த முறையில் பூஜைகள் செய்ய வேண்டும், இந்த குழந்தை இல்லாத தம்பதியர்கள் எந்த நேரத்தில் நாக தேவதைக்கு தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப இந்த பதிவுல நம்ம போகலாம். 2023 வருடத்தில் வரக்கூடிய நாகப்பஞ்சமி தினத்தன்று நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு எந்த முறையில் செய்ய வேண்டும்? வளர்பிறையில் வருகின்ற இந்த நாகப்பஞ்சமி திதி என்று வாராகி அம்மன் வழிபாடு செய்து இந்த நாளில் நாக தேவதையையும் நாம் வணங்க வேண்டும். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த கருட பஞ்சமியான நாகப்பஞ்சமி தினத்தன்று விரதத்தை மேற்கொண்டு நாக தேவதைக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி அவளிடம் உங்களுடைய மனக்குறையை சொன்னீர்கள் என்றால் அடுத்த வருடம் வருகின்ற நாகப்பஞ்சமிக்குள் உங்களது இல்லத்தில் கண்டிப்பாக மழலை சத்தம் என்பது உண்டாகும். எந்த ஒரு வீட்டில் குழந்தை இல்லாமல் தம்பதியர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த நாகப்பஞ்சமி தினத்தன்று கட்டாயமாக நாக தேவதைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த நாகப்பஞ்சமி தினத்தன்று விரதம் மேற்கொள்கின்றவர்கள் உணவு எடுத்துக்கொண்டும் விரதத்தை மேற்கொள்ளலாம். உங்களால் உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதம் மேற்கொள்ள முடியும் என்றால் மிகவும் சிறப்பாகும். இந்த நாகப்பஞ்சமி தினத்தன்று விரதம் மேற்கொள்கின்றவர்கள் முதல் நாளன்று நாக சதுர்த்தி வரும் அந்த நாளில் இருந்தே நீங்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். நாகப்பஞ்சமிக்கும் முதல் நாள் நாக சதுர்த்தி. இந்த நாளில் இருந்தே நீங்கள் விரதத்தை தொடங்கி நாகப்பஞ்சமி தினத்தன்று உங்களுடைய பூஜைகளை எல்லாம் முடித்த பிறகு இரவு நேரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். நாகப்பஞ்சமி தினத்தன்று நாம் விரதம் இருப்பதினால் ஒருவருக்கு இருக்கின்ற சர்ப்ப தோஷம் முற்றிலும் விலகிவிடும். யாருக்காவது சர்ப்ப தோஷம் இருந்தால் இந்த தோஷத்தினால் வருகின்ற பிரச்சனைகள் பலவிதமாக இருக்கும். சர்ப்ப தோஷம் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த சர்ப்ப தோஷம் இருக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக வருகின்ற நாகப்பஞ்சமி தினத்தன்று நாக தேவதையை வணங்கி இந்த இரண்டு பொருட்களை வைத்து நீங்கள் நாக தேவதைக்கு அபிஷேகம் செய்து கட்டாயமாக இந்த ஒரு பூ கிடைத்தால் இந்த ஒரு பூவை நீங்கள் நாக தேவதைக்கு சூட்ட வேண்டும். அதே மாதிரியே சுமங்கலி பெண்களும் சுமங்கலி வரம் வேண்டி இந்த நாகப்பஞ்சமி தினத்தன்று நாக தேவதையை வணங்க வேண்டும். சர்ப்ப தோஷம் இருக்கின்றவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமண தடை இருக்கின்றவர்களும் சுமங்கலி வரம் வேண்டியும் இந்த நாளில் விரதம் இருந்து நாக தேவதையை வழிபட்டால் கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்தது நடந்தே தீரும். இந்த நாகப்பஞ்சமி தினமான வளர்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மன் வழிபாடு மிக மிக அவசியமாகும். ஒருவரது இல்லத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தால் அந்த இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிக மிக அவசியமாகும். இந்த வளர்பிறை பஞ்சமி திதியான நாகப்பஞ்சமி தினத்தன்று
வாராகி அம்மனின் படத்தை துடைத்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு அவளுக்கு விரலி மஞ்சள் மாலை சாத்தி அரளிப்பூ மாலை சாத்தி அன்றைய தினத்தில் வேப்ப இலையை எடுத்து தொடுத்து மாலையாக சாத்த வேண்டும். இந்த மூன்று மாலைகளில் ஏதாவது ஒரு மாலை அவளுக்கு சாத்தி இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் தேங்காயில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம். அப்படி தேங்காயில் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் இந்த நாகப்பஞ்சமி தினமான வளர்பிறை பஞ்சமி திதியில் இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு சுத்தமான நல்ல எண்ணெய் அல்லது நெய் விட்டு பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். இந்த நாளில் உங்களது வீட்டில் வாராகி அம்மன் வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதலை அவளிடம் சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு உங்களுடைய வேண்டுதலை அவள் நிறைவேற்றுவாள். உங்களது வீட்டில் வாராகி அம்மன் வழிபாடு செய்த பிறகு அருகாமையில் இருக்கின்ற எந்த நாக தேவதை கோயிலாக இருந்தாலும் சரி அங்கு இருக்கின்ற நாக தேவதையையும் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டும். சர்ப்ப தோஷம் இருக்கின்றவர்கள் நாக தேவதை கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற நாக தேவதைக்கு பாலை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்ததாக மஞ்சள் பொடி கலந்த நீரை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த இரண்டு பொருட்களை வைத்து நீங்கள் நாக தேவதைக்கு அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சர்ப்ப தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். ஒருவருக்கு சர்ப்ப தோஷம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நாகப்பஞ்சமி தினத்தை தவற விடாமல் பாலை வைத்தும் மஞ்சள் நீர் வைத்தும் நாக தேவதைக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் செய்ய வேண்டும். உங்கள் கையால் அபிஷேகம் செய்ய முடியாத பட்சத்தில் உங்கள் கையாலேயே இந்த இரண்டு பொருட்களையும் நாக தேவதை இருக்கின்ற கோயிலில் வேலை பார்க்கும் அர்ச்சகரிடம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு தட்சணையாக 51 ரூபாயோ அல்லது 101 ரூபாயோ அந்த அர்ச்சகரிடம் கொடுக்க வேண்டும். இந்த முறையில் செய்தால் நல்லது. ஆனால் உங்கள் கையாலேயே நீங்கள் நாக தேவதைக்கு அபிஷேகம் செய்யும் போது 100% உங்களுடைய சர்ப்ப தோஷம் விலகிவிடும். அதே மாதிரியே இந்த நாகப்பஞ்சமி தினத்தன்று நீங்கள் நாக தேவதை கோவிலுக்கு செல்லும் போது அங்கு இருக்கின்ற நாக தேவதைக்கு வாசனை நிறைந்த தாழம்பூ வாங்கி தர வேண்டும். முடிந்தால் அதாவது உங்களுக்கு தாழம்பூ கிடைக்கும் என்றால் இந்த தாழம்பூவை வாங்கி கட்டாயமாக நாக தேவதைக்கு தர வேண்டும். நாக தேவதைக்கு ரொம்பவும் பிடித்த மலரே இந்த தாழம்பூதான். அதனால் தாழம்பூ கிடைத்தது என்றால் தாழம்பூ வாங்கி வைக்கலாம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் வாசனை நிறைந்த மலரான மல்லிகைப்பூ முல்லைப்பூ வாங்கி தர வேண்டும். நாக தேவதைக்கு நீங்கள் வாசனை நிறைந்த மலர்களை வாங்கி சூட்டும்போது அவள் மனம் மகிழ்ந்து விடுவாள். அதனால் எந்த நாக தேவதைக்கும் முடிந்தவரை தாழம்பூ வாங்கி கொடுங்கள். கிடைக்காத பட்சத்தில் மல்லிகைப்பூவும் முல்லைப்பூவும் கட்டாயமாக வாங்கி தர வேண்டும். இந்த நாளில் நீங்கள் நாக தேவதை கோயிலுக்கு செல்லும் போது உங்கள் வீட்டிலிருந்தே இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். பால், மஞ்சள் பொடி, சந்தனம், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பழம், பூ, இதனுடன் நீங்கள் நெய்வேத்தியத்தில் என்ன வைக்க விரும்புகிறீர்களோ அதையும் வைத்து நாக தேவதையை வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த நாக தேவதைக்கு முன்னால் சர்ப்ப தோஷம் இருக்கின்றவர்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும். அதே மாதிரியே இந்த நாகப்பஞ்சமி தினத்தன்று குழந்தை இல்லாத தம்பதியர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி நாக தேவதையை வணங்கும் போது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக அடுத்த வருட நாகப்பஞ்சமி வருவதற்குள் உங்களது வீட்டில் மழலை சத்தம் கேட்கும். இந்த நாக தேவதைக்கு கணவன் மனைவி இரண்டு பேருமாக சேர்ந்துதான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். ஒருவரது இல்லத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் அந்த இல்லத்தில் இருக்கின்ற கணவனும் மனைவியும் சேர்ந்து நாக தேவதை இருக்கின்ற கோயிலுக்கு சென்று கணவரை விட்டு அபிஷேகம் செய்ய சொல்ல வேண்டும். அங்கிருக்கின்ற நாக தேவதைக்கு பால் மஞ்சள் பொடி கலந்த நீரை விட்டு கணவர் அபிஷேகம் செய்யும் போது மனைவி என்ற
என்பவர் கணவனின் கையை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த முறையில் இருந்தாலே தம்பதி சமேதரராய் அபிஷேகம் செய்ததற்கான பலன் கிடைக்கும். இந்த நாளில் நாக தேவதைக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு தாழம்பு கிடைத்தால் தாழம்பு வைக்கலாம், அல்லது மல்லிகை முல்லைப்பூ வைத்து அவளுக்கு நீங்கள் 2 மண் அகல் விளக்கு எடுத்து 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு குழந்தை பாக்கியம் வேண்டி ஆமணக்கு எண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நாக பஞ்சமி தினத்தன்று நாக தேவதைக்கு நீங்கள் ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த நாக பஞ்சமி தினத்தன்று குழந்தை இல்லாத தம்பதியர்கள் ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தி தீபம் போட்டு உங்களுடைய வேண்டுதலை நாக தேவதைக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதே மாதிரியே சுமங்கலி பெண்களும் இந்த நாக தேவதையை இந்த நாக பஞ்சமி தினத்தன்று கட்டாயமாக வணங்க வேண்டும். உங்களுடைய மனதில் என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, இந்த வேண்டுதலையெல்லாம் நாக தேவதையிடம் சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த 2023 வருடத்தில் வரக்கூடிய நாக பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது? இந்த நாளில் நாம் விரதத்தை எந்த முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். 21/8/2023 கருட பஞ்சமி என்கின்ற நாக பஞ்சமி வருகிறது. நாம் விரதத்தை மேற்கொள்கின்ற நாள் 20/8/2023 நாக சதுர்த்தி வருகிறது. அந்த நாளில்தான் நமது இல்லங்களில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அதாவது நாக பஞ்சமிக்கு உண்டான விரதத்தை நாக சதுர்த்தி தினத்தில் இருந்தே நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த 20/8/2023 அன்று நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளும் போது முடிந்தவரை ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் நாம் விரதத்தை மேற்கொள்ளலாம். சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் அவர்கள் வெங்காயம் பூண்டு அசைவ உணவை தவிர்த்துவிட்டு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் முடிந்தவரை இந்த நாக சதுர்த்தி வருகின்ற 20/8/2023 அன்றைய தினத்தில் இருந்தே 21/8/2023 நாக பஞ்சமி தினம் முடிய விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த நாளில் பழங்கள் பால் காஃபி இது மாதிரி எடுத்து நீங்கள் உங்களுடைய விரதத்தை மேற்கொள்ளலாம். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் நாக தேவதைக்கு தீபம் ஏற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்போ நாம் நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடை செய்வதற்கும் நாக தேவதையை வழிபடுவதற்குமான நல்ல நேரம் எது என்று பார்க்கலாம். 21/8/2023 காலை 5:53 8:29 உங்களது இல்லத்திலும் சரி அல்லது கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற நாக தேவதைக்கும் தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். இந்த நேரத்தை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் கௌரி நேரமான பகல் அதாவது மதியம் 1:45 2:45 இந்த நாக பஞ்சமி தினத்திற்கு உண்டான பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த நேரத்தையும் நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் இரவு நேரம் கௌரி நேரமாக வருகிறது. அதாவது இரவு 7:30 to 8:30 கௌரி நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்திலும் நீங்கள் நாக பஞ்சமி விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த பூஜையை முடித்த பிறகு 8:30 மேல் உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம். அதாவது கௌரி நேரமான 7:30 to 8:30 பூஜை செய்கின்றவர்கள் 8:30 மேல் உங்களது விரதத்தை முடித்து கொள்ளலாம். காலையில் நாகப்பஞ்சமிக்கு உண்டான பூஜையை செய்கின்றவர்கள் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகே உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம். இந்த முறையில் அனைவருமே நாகப்பஞ்சமிக்கு உண்டான விரதத்தை மேற்கொண்டு பலன் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.